மிளகு ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத செய்து காட்டுறேன். இந்த மிளகு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம் நான் வந்து ஒன்று ரெண்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பட்டு போல் நைஸாக முணுக்க வேண்டாம், ஒன்று ரெண்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டொமேட்டோ வைக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு கார்லிக்கு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸு, கொஞ்சம் மஞ்சத்தூள் டர்மெரிக் பவுடரு, தாளிக்க கறிவேப்பிலை, புளி ஊற வச்சு புளி தண்ணி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இவ்வளவுதான் ரசத்துக்கு தேவையான பொருள். இந்த மிளகு ரசம் வைக்கிறதுக்கு பருப்பு தண்ணி தேவையில்லை, சாதாரண புளித்தண்ணியோட பச்சை தண்ணியை ஆட் பண்ணியே வைக்கலாம். இது வந்து உடல்நல குறைவாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மிளகு ரசம். இந்த கொரோனா மாதிரி காலத்தில் உலக அளவிலேயே நம்ம இந்தியாவில் செய்யப்படுற இந்த ரசத்துக்கு வந்து இப்போ ரொம்ப புகழாக இருக்குது. எல்லாருமே இதை செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம செய்திகள்லாம் படிக்கிறோம். இந்த மிளகு ரசத்துக்கு நான் எந்த மிளகா வத்தலோ பச்சை மிளகாயோ சேர்க்கல, காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான் சேர்க்குறேன். இப்போ இந்த மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ரசம் வந்து எந்த அளவு நமக்கு தேவை அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி இந்த சின்ன பக்கெட்டுக்கு தான் பண்ண போகிறேன். இந்த சின்ன வாளி அளவுக்கு தான், இந்த குட்டி வாளி அளவுக்கு தான் நான் ரசம் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எந்த பாத்திரத்துக்கு வைக்கிறீங்களோ அது மாதிரி இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும். நான் வந்து இந்த சின்ன வாளிக்கு தான் வைக்க போகிறேன். இந்த இது முதல் எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்கிறோம்னு முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து இந்த நான் ஊற வச்சுருக்க புளி தண்ணியை வந்து வடிகட்டிக்கலாம். புளி தண்ணியை வடிகட்டியாச்சு. அதை நான் டொமேட்டோ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோவையும் இந்த புளி தண்ணியில் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து தேவையான அளவு தண்ணியை, நமக்கு எவ்வளவு ரசம் வேணுமோ அவ்வளவு வாட்டரை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு போட வேண்டாம், ரசம் வந்து உப்பு போட்டால் கடுத்து போயிடும், அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து ரசத்தை தாளிச்சு விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் காய வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினாதான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுங்க. எல்லா கடுகும் வெடிச்சோடனே கருவேப்பிலை போடுங்க, போட்டு பூண்டை போட்டுடலாம். பூண்டை போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணீரை அதுல சேர்த்துடலாம். இப்ப இந்த மஞ்சள் பொடியையும் ரசத்துல சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய தூளையும் நான் இப்ப ரசத்துல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லேசா கொதி வர ஊட்டி நம்ம மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். டைம்ல இந்த பவுடர் பண்ண மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணுங்க. இப்போ ரசம் வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கம் நிறைச்சி கொதிக்கும் போது இறக்கிடலாம். நான் துளியோண்டு வெள்ளை கட்டி சேர்த்துக்கிறேன். வெள்ளம் வந்து சேர்த்துட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ தேவையான சால்ட்டை வந்து இப்போதான் போட்டு கலக்கி விட போறேன். இந்த ரசத்துக்கு தேவையான சால்ட்டை இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டுடலாம். போட்டுட்டு கலக்கி விட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பெப்பர் ரசம் வந்து ரெடி. இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. பெப்பரோட பொட்டானிக்கல் நேம் வந்து பைப்பர் நிக்ரம்ங்கிறது. நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது நம்மளுடைய மிளகு. இந்த மிளகு வந்து நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு செல்களை எல்லாம் அழிக்கிறதுனால உடல் எடை குறையுதுன்றாங்க.
வியர்வை வழியா நச்சுகளை எல்லாம் வெளியேற்ற தன்மை வந்து இந்த மிளகுக்கு இருக்கு. நமக்கு சளி இருந்தாலும் அதை அறுக்கக்கூடிய குணம் இந்த மிளகுக்கு இருக்கு. ரெண்டாவது, இதுல சேர்க்கக்கூடிய ஜீரகம் வந்து நம்ம அகத்தை வந்து ரொம்ப சுத்தமா வைக்கும். இதுல எல்லாமே நம்ம மெடிசினல் வேல்யூ உள்ள பொருளா தான் சேர்க்கிறோம். வெள்ளப்பூண்டும் நிறைய மருத்துவ குணம் உள்ளது, அதனால நம்ம பூண்டு சேர்க்கிறோம், ஜீரகம் சேர்க்கிறோம், மிளகு சேர்க்கிறோம். இதெல்லாம் ரொம்பவே நல்லது. இது உடல் நல குறைவா இருக்கையில கூட ரசம் சாதமா சாப்பிட்டுக்கலாம். இந்த கொரோனா காலத்துல இந்த ரசம் வந்து ரொம்பவே உபயோகமா இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.